நெஞ்சங்க நம்ம அவளோட எதிர்பார்த்த அந்த குரூப் ஃபோரோட அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்துருச்சு. வாங்க நம்ம வந்து நேரத்தை வீணாக்காமல் வேகமாக உள்ளே போய் பார்த்துட்றோம் என்னென்ன ஆக்ஷன் தான் உங்களுக்கு. கடைசியாக நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்துருன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி வந்துருச்சு. பாருங்கள் அஃபீஷியல் ஆன்சருக்கியோட ஆன்சரில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படை தன்மை. அடுத்து பாருங்கள், சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும் ஒயிலாட்டத்தில். இதை வந்து பார்த்திங்க எப்படி வரும் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து தொடர் செயற்பாடு வினை தொடர் வந்து ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மாலதி மாலை தொடுத்தால் ஏ செய்வினை. அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்புறுதல் சால சிறந்தது தொடரின் வகையறிக உரிச்சொல் தொடர். அதுக்கடுத்து பாருங்கள், பெயர் சொல்லின் பொறுத்துக பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர், பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர், கிளை அப்படிங்கிறது சினைப்பெயர், இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். அடுத்து பாருங்கள், பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ. காலப்பெயர் செம்மை அப்படிங்கிறது, அதுக்கடுத்து பண்பு பெயர் ஆண்டு அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் சி ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு பொருத்தமற்ற பெயர் சொல்கள். அடுத்து எட்டாவது குவஸ்டின் பாருங்கள், கேள் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு தனிந்து என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக தனி. அதுக்கடுத்து தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிய தா. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்தெழுக பெரிய. பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்தெழுக கடல். அதுக்கடுத்து பதினாலாவது நான் பாருங்கள், மரபு பிள்ளைகள் அற்ற தொடர் வந்து கூகை குளரும். அடுத்து சந்திப்பிலை அற்றது தொடர்ந்து வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. ஆப்ஷன் டி. அடுத்து குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. பசு, இதுக்கு ஆன்சர் பசு. அடுத்து பொருந்தா சொல், இதுக்கு ஆன்சர் வந்து இசைவு. அடுத்து பாருங்கள், பொறுத்துக சோறு வந்து உண்டான், பால் வந்து பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். ஆப்ஷன் சி. அடுத்து பத்தொம்போதாவது நான் பாருங்கள், இதுக்கு வந்து ஆப்ஷன் சி, 4 3 2 1 தமிழ் எழுத்துக்கள் அதுக்கு நிகரான எண்கள். அடுத்து பாருங்கள், 20வது கொஸ்டின், பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு விரும்பு சித்தர்கள். ஆப்ஷன் பி தான், இது நம்ம பெண்டிங்கில் வச்சுருந்தோம், ஆனால் அஃபீஷியலாகவே கொடுத்துட்டாங்க சித்தர்கள் அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்ததுலையும் சித்தர்கள் தான் சொல்லியிருந்தோம், நம்மளோட ப்ரொடிக்ஷன் கரெக்டாக திறந்துருக்கு. அதுக்கு பாருங்கள், உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. ஆப்ஷன் சி. வரதன் என்ற ஏற்பெயர் கொண்டவர் காலமேக புலவர். மரமும் பழைய குடையும் அழகிய சொக்கநாத புலவர். பி ஆப்ஷன். நீல புகையில் மிதந்திடும் தங்கத்தோணிகள் அர்ச்சுனன். கூற்றுக்குரிய யாருடையது அப்படின்னு கேட்டால் அர்ச்சுனன். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? த்ரீவிகா. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுத்துக. இதில் அனைத்துமே சரி. சேரமரபை சேர்ந்தவர் விலங்கோடிகள், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் விலங்கோடிகள், அடிகள் நீரே அருகில் என்று கூற்றுக்குரியவரும் விலங்கோடிகள், நாட்டுதும் யாமோர் பாடுடை செயல் என்று கூறியவரும் விலங்கோவடிகள். அடுத்து பாருங்கள், 27வது குஸ்டின், கூற்று ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று இரண்டு சிலப்பதிகாரம் மணிமேகல் ஆகிய இரண்டுமே 30 கதைகளை கொண்டுள்ளன. ஆப்ஷன் சி. இரண்டு கூற்றும் சரி. அடுத்து பாருங்கள், 28வது, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து. நேர்மை. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், 29வது கேள்வி, கூற்று ஒன்று ஏர் எழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, கூற்று இரண்டு ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். இதில் ஆப்ஷன் பி, கூற்று இரண்டு மட்டும் சரி. யாமறிந்த பொருளே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். ஆப்ஷன் டி பாரதியார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. ஆப்ஷன் டி. அடுத்து பொறுத்துக பாருங்கள், மதியாதார் முற்றம், இது வந்து மிதியாதே கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிபிறந்தார் தம்மோடு கூடி கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், 33, தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9 ஆப்ஷன் ஏ. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வ மணி மாலை. நாணப்பச்சிலை சிங்கவல்லி. அடுத்து முன்னீர் வழக்கம் மகடுவூ வேடு ஓடில்லை, முன்னீர் வழக்கம் மகடுவூ ஓடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என அறிவி உள்ளது. பள்ளிகளின் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ் செயல் கலம்பகம் என் நூலை தொகுத்தவர் ஜி யு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். ஆப்ஷன் பி பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறுக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. அடுத்தடுத்து பாருங்கள், பொறுத்துக தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடிசாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். ஆப்ஷன் டி.
அடுத்து பாருங்கள் பகுத்தறிவு கவிர் இதில் வந்து எனக்கு சரியான நேம் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3 மட்டும் பகுத்தறிவு கவிராயர் உடவுமைங்கிற நாராயண கவி, அதுக்கப்புறம் 3 காந்திய கவிஞர் வந்து வே ராமலிங்கனார். முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை தேர்ந்தெடுக்க, நாம் ஒன்று நினைக்கே தெய்வம் ஒன்று நினைக்கும், ஆப்ஷன் சி. மோனை தொடை 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வென்றின் புனிதமுற்று புத்தகச்சாலை, இதில் ரெண்டு தான் வந்து என்னது அமைந்துள்ள மோனை சொற்கள், ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து 53 எவ்வகை வாக்கியம், இது வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் அப்படிங்கிறது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றினை கண்டறிக்க அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினா, 5 மாடுகள் மேய்ந்தன, எத்தனை மாடுகள் மேய்ந்தன, ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினா, இங்கு நகரப்பேருந்து நிற்கும், இங்கு நகரப்பேருந்து நிற்குமா. அதுக்கடுத்து சரியான விடையை சரியான தொடரை கண்டறிய, அதில் தமிழ்மொழி உலகம் உள்ளவரையில் வாழட்டும் என்பதுதான் சரியான தொடர். அதுக்கடுத்து மீண்டும் ஒரு சரியான தொடர், அதில் பாருங்கள் தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அகர வரிசை, இது நம்ம வந்து பெண்டிங் வச்சுருந்தோம், ஆனால் நம்ம கொடுத்த ஆன்சர் தான் 100 சரி கரெக்டான ஆன்சர். கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. அடுத்து பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுது, ஆசிரியர், ஓடான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேடு வினைமுற்று சொல் தேடினார். அடுத்து வெண்பா, வெண்பா வந்து செப்பல் ஓசை. அடுத்து ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை, களிப்பா வந்து தூங்கல் ஓசை, வஞ்சிப்பா வந்து மணிக்கணும், களிப்பா வந்து துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை, ஆப்ஷன் டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பாருங்கள், கோல்டு பிஸ்கட் அப்படிங்கிறதுக்கு தங்கக்கட்டி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான இதுக்கு ஆப்ஷன் வந்து 3, 1, 4, 2, ஆப்ஷன் டி. நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஆன்சர் கீழே அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்து நனைந்தலை உலகம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன், எல்லாருமே நனைந்தலை உலகம் அப்படின்னா பெரிய உலகம், அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கு என்பதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்கேன், நனைந்தலை உலகம் அப்படிங்கிறது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இப்போ பாதி பேர் இது அகன்ற உலகம் போட்டு, நம்ம ஆன்சர் கீழே வந்து பார்த்தோம்னா சிறிய உலகம் தான் எதிர்ச்சொல்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். அப்போ சிறிய உலகம் சி தான் கரெக்டு. அடுத்து எடுப்பு எதிர்ச்சொல் பாருங்கள், எடுப்பு அப்படின்னா முடித்தல். அடுத்து தண்டலிர் பதம், தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம். அடுத்து கலம்பகம், இதை பிரித்தா களம் பிளஸ் பகம், இதை தான் நான் சொல்லியிருந்தேன், பி தான் வரும் அப்படின்னு சொல்லி. பாதி பேர் கலம்பு பிளஸ் அகம் போட்டிருந்தாங்க, அதுதான் தவறு அப்படின்னு நம்ம ஆன்சர்க்கிலேயே தெளிவாக சொல்லியிருந்தோம். இது அபிசியல் ஆவிசக்கிலேயும் அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பீடி சூட்டிய பிறகு நிலை நடுகள், இது வந்து அக 400, ஆப்ஷன் சி அக 400. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், இதில் பாருங்கள் இது வந்து பெரும்பாலும் நம்ம வந்து நெடுந்தொகைன்னு போட்டிருந்தாங்க பாதி பேர், ஆனால் அஃபீஷியல் ஆன்சர் கீழே திருக்குறள்னு கொடுத்துருக்காங்க. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் அஃபீஷியல் ஆன்சர் கீ தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்ட்னு எடுத்துக்கிறோம். அடுத்து சரியான பதிலை தேர்வு செய்க, இதில் வந்து அனைத்துமே செய்தி. சுடி கொடுத்த சுழக்குரிய அன்று அடைக்கப்படுபவர் ஆண்டால், விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டால், திருப்பாவைக்கு ஆண்டால் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30, நாச்சியார் திருமொழியை ஆண்டால் பாடியது, எல்லாமே சரி, அனைத்துமே சரி. அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். அதுக்கடுத்து தான் பாடிய பதிகத்தில் 8 பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும், 9 பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கானா இறைவன் என்பதையும், 10 பாடலில் புறச்சமய பூலிகளை தாக்கியும், 11 பாடலில் தாம் பெருமை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னா திருநான சம்பந்தர். அடுத்து 74 குவஸ்டின் பாருங்கள், தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார், சித்தர்கள், ஆப்ஷன் சி சித்தர்கள். வாயில் இலக்கியம் தூது. ஆண்பால் புனைத்தமிழுக்கும் பெண்பால் புனைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7, ஆப்ஷன் சி. அடுத்து உழவர் உலத்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது, பல்லு. அம்புஜமதா எழுதிய நூல், அம்புஜமால் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம், ஆப்ஷன் டி. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது, சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இதில் குமரி என்பது குறிமூலியை குறிப்பது சோற்று கற்றாழை, இது நம்ம வச்ச மாடல் கொஸ்டின் அப்படியே வந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. 3 சிற்றலையும் 6 பேரையும் கொண்ட அகர்வற்பாவால் ஆன நூல் எது, 500. நம்ம இதை தான் சொல்லியிருந்தோம், அதே தான் அவங்களும் அஃபீஷியல்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க, இதில் சரியான இணையின் அந்த விசும்பு வானம், மதியம், நிலவு, சி மற்றும் டி, ஆப்ஷன் சி. அடுத்து 84 பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நம்மளோட ஆன்சர் கீழேயும் கொடுத்துருந்தோம், இப்போ அஃபீஷியலையும் கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன் ஏ தான், 3, 4, 1, 2. அடுத்து இணையிலே முப்பாளுக்கு இணையத்திலே பாரதிதாசன். திருக்குறள் முதன்முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812, ஆப்ஷன் பி. திருமணம் செல்வ கேசவரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுவர்கள் கம்பர் மற்றும் திருவள்ளுவர். 8 வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாருடைய பேரில் தமிழக அரசாங்கம் வழங்குகிறது, மூவலூர் ராமாமிர்தம், ஆப்ஷன் பி.
ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேல் நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளும் அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். ஆப்ஷன் பி. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. பி. பத்துப்பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவேசா. ஆப்ஷன் பி. டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். ஆப்ஷன் டி. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம் இடத்திலேயே தமிழ் கற்பத்துடனும் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரதிமார் கலைஞர். ஆப்ஷன் சி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி. ஆப்ஷன் சி. 97 பாருங்க, ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி. 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் வழங்கியது. அக்கடி 98வது கேள்வி பாருங்க, நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ் பொங்கற் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கிய கிடைத்த காரணமான நூல் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆப்ஷன் சி. அடுத்து பொதறிவு பாருங்க, பொதறிவு காலவரிசைப்படி இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. அடுத்து செகண்டுக்கு இதுக்கு வந்து தவறான இணை வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. அடுத்து 103வது குவஸ்டின் இதுக்கும் வந்து ஆப்ஷன் சி. நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், அதே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 104க்கு பாருங்கள், இதுக்கும் ஆப்ஷன் சி. 105வது குவஸ்டின் ஆப்ஷன் சி. தேசிய பூங்கா மாநிலம் இதுக்கும் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் 106வது குவஸ்டின் சரியான கூற்று இதுக்கும் ஆப்ஷன் சி. அடுத்த குவஸ்டின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங் நாடுகள் மிஷன் இதுக்கும் ஆப்ஷன் ஆஸ் இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. 2143. அடுத்து 108வது குவஸ்டின் பாருங்கள், பொருந்தாததை கண்டுபிடி இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. பெருஞ்சேரல் இரும்புரை இது நம்ம பெண்டிங்கில் வச்சுருக்க சொல்லியிருந்தோம், நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம் சி அப்படின்னு சொல்லி. இது நல்லா படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும் சொல்லியிருந்தோம். உண்மையிலே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது படித்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாங்களே நிச்சயமாக அவங்களுக்கு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறவங்க தான் உண்மையிலே வந்து படித்து எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, நான் ஃப்ளூட்டில் அடித்தவங்க சொல்லலை, உண்மையிலே புரிஞ்சு இதான் விடை அப்படின்னு சொல்லி குறித்தவங்கள சொல்கிறேன். ஓகே, அடுத்து 109வது கொஸ்டின் பாருங்கள், இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி. 110க்கு வந்து இதுக்கு வந்து பி. அந்த கால வரிசை இறப்புடைய கால வரிசை வந்து பி ஆப்ஷன். 1, 2, 3, 4 வரிசையாகவே இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள் 111 இதுக்கு வந்து தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி, எல்லாத்துக்கும் தெரியும் பி ஆப்ஷன். அடுத்து 112க்கு வந்து இது வந்து ஆதி திராவிட மகாஜன சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவக்கப்பட்டது. அடுத்து 113க்கு வந்து பி ஆப்ஷன். அடுத்து 114க்கு ஏ ஆப்ஷன். 114க்கு ஏ ஆப்ஷன். அடுத்து 115க்கு பி ஆப்ஷன். 116க்கு ஏ ஆப்ஷன். கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 117 வந்து சி ஆப்ஷன். 3, 1, 2, 4 ஐந்தாண்டு திட்டம், அது எதுக்காக திட்டத்தை கொண்டு வந்த அந்த விளக்கம், அதுக்கு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். 3, 1, 2, 4 அடுத்து 118 இதுக்கு பி ஆப்ஷன் திட்டம். அடுத்து 119 இதுக்கு ஏ ஆப்ஷன். அடுத்து 120 இதுக்கு வந்து டி ஆப்ஷன். 121 ஏ ஆப்ஷன். 122 டி ஆப்ஷன். 23 ஏ ஆப்ஷன். 124 டி ஆப்ஷன். 125 பி ஆப்ஷன். 126 டி ஆப்ஷன். நம்ம அப்படியே நம்ம பிரைவேட் கீழே கொடுத்துருந்தோம், நம்மளோட சி லட்சுமி இன்ஃபோ சிஸ்டமோட ஆன்சர் கீழே கொடுத்துருந்தது அப்படியே வந்திருக்கு பாருங்கள். அடுத்தடுத்து 127க்கு வந்து பி ஆப்ஷன். அடுத்து 128க்கு டி ஆப்ஷன். 129க்கு பி ஆப்ஷன். 130க்கு சி ஆப்ஷன். 131க்கு பி ஆப்ஷன். 132க்கு இதுக்கு சி ஆப்ஷன். 133 இதுக்கு வந்து டி ஆப்ஷன். இந்த கணக்குக்கெலாம் உள்ள விரிவான விளக்கம் வந்து நம்ம தனியாக வீடியோவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 134க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன். 135க்கு சி ஆப்ஷன். 136க்கு
ஏ ஆப்ஷன், 137 டி ஆப்ஷன், 138 ஏ ஆப்ஷன், 139 சி ஆப்ஷன், 140 பி ஆப்ஷன், 141 ஏ ஆப்ஷன், 142 பி ஆப்ஷன், 143 பி ஆப்ஷன், 144 ஏ ஆப்ஷன், 145 பி ஆப்ஷன். விருதுகள் இதில் பலரும் வந்து இதில் வந்து விருதுகள்லாம் மாறுபட்டிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன தான் இருந்தாலும் அஃபீஷியல் கீழே கொடுத்துருந்தான் ஆன்சர், ஓகேங்களா? இதே ஆன்சர் தான் நம்மளும் கொடுத்துருந்தோம், பி ஆப்ஷன். அடுத்து 146 பி ஆப்ஷன், 147 பி ஆப்ஷன், 148 சி ஆப்ஷன், 149 ஏ ஆப்ஷன், 150 டி ஆப்ஷன், 151 ஏ ஆப்ஷன் ஊருணி. அடுத்து 152 டி ஆப்ஷன், 153 ஏ ஆப்ஷன், 154 சி ஆப்ஷன், 155 டி ஆப்ஷன், 156 சி ஆப்ஷன், 157 சி ஆப்ஷன், 158 ஏ ஆப்ஷன், 159 டி, 160 சி பாஸ்கல்லா. அடுத்து 161 பி, எஃப்சிகோல்டு டெல்டா பி இன்ட்டு டி, நம்ம ஆன்சர் கீழே பெர்ஃபெக்டாக கொடுத்துருணும். அடுத்து பாருங்க, 162 பி ஆப்ஷன், அடுத்து 163 ஏ ஆப்ஷன், 164 சி ஆப்ஷன், 165 டி ஆப்ஷன், 166 பி ஆப்ஷன், இதுக்கு பி ஆப்ஷன். 167 அந்த பேசேஜ் கொடுத்து பெருசாக கொடுத்துருந்தாங்களே, அதுக்கு வந்து டி ஆப்ஷன். கப்பல் கட்டும் பாரம்பரிய தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதே நோக்கமாகும். அடுத்து 168 சி ஆப்ஷன், குப்தர் காலத்து நிலங்களை எவ்வாறு அதை சரியாக பொறுத்துறது, குப்தர் காலத்து நிலங்களை எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க, இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 169 இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. 170 வந்து ஆப்ஷன் டி. 171 ஆப்ஷன் சி. 172 ஆப்ஷன் டி. அடுத்து 173 ஆப்ஷன் பி. இந்த கணிதத்துக்கான விரிவான வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்து 174 சி, 175 சி, 176 ஏ, 177 ஏ, 178 பி, 179 பி, 180 ஏ, 181 பி, 182 டி, 183 சி, 184 பி, 185 சி, 186 பி, 187 ஏ, 188 சி, 189 ஆப்ஷன் டி, 190 ஆப்ஷன் டி, 191 ஆப்ஷன் ஏ, 192 ஆப்ஷன் சி, 193 ஆப்ஷன் பி. மின்னியல் தலைநகரம் பெங்களூரு. அடுத்து 194 ஆப்ஷன் ஏ, 4321 கால்னாமீட்டர் வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மின்தடையாக்கி, இதற்கான சரியான பொருத்தம் 4321 ஆப்ஷன் ஏ. அடுத்து 195 சி, முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1968. அடுத்து 196 கொஸ்டின் பாருங்கள், வலியுறுத்துவது மற்றும் காரணம், இதுக்கு வந்து ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 197 இதுக்கு வந்து ஆப்ஷன் டி, 1 4 2 3. அடுத்து 198 கீழ்கண்ட எது எவை தவறு, அரசியல் உரிமையை உள்ளடக்கி, இதுக்கு வந்து ஆப்ஷன் டி மட்டும்
தவறானது. ஆப்ஷன் டி, மூன்று மட்டும். அடுத்து பாருங்கள் 199, இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 4, 1, 5, 2. இதுதான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் இது வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ தான் கொடுத்துருக்காங்க. 4, 1, 5, 2, 3 ஆப்ஷன் ஏ, இதுதான் வந்து இறுதியான முடிவு. அஃபீஷியல் கீழே என்ன இருக்கோ அதுதான் கரெக்ட், இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து பாருங்கள் 200வது கேள்வி, ஒருவருக்கு சிறந்த அணிகளாக இருப்பவை எவை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, பணிவும் இன்சொல்லும். சரி நண்பர்களே, நீங்கள் வந்து இப்போ 200 கேள்வி நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதுதான் வந்து இறுதியான, இப்போ எவ்வளோ நீங்கள் மார்க் வாங்குறீங்க இதை பொறுத்தா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே கட் ஆஃப் போட்டிருந்தோம், அந்த கட் ஆஃபில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றம் இருந்தால் புதிய வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். எவ்வளோ இறுதியாக உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வருதுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்கள் பணி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிலளிக்க காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.